சிந்தினிரே
மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்த திருநாமம் வாழ்க உலகெங்கவும் அரசு வருக உந்த திருநாமம் வாழ்க உலகெங்கவும் அரசு வருக வருக மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜன் மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே சாபமெல்லாம் போக்கிடமே முள்முடி தங்கி நீரே சாபமெல்லாம் போக்கிடமே முள்முடி தங்கி நீரே ஐயா முள்முடி தங்கி நீரே ஐயா முள்முடி தங்கி நீரே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்த திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக உந்த திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் ஏசுராஜன் ஓ மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உலகமெல்லாம் மேய்ப்படைய உம் ஜீவன் தந்தீரையா உலகமெல்லாம் உம் ஜீவன் தந்தீரையா ஓம் ஜீவன் தந்தீரையா ஐயா ஓம் ஜீவன் தந்தீரையா மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே சாபமெல்லாம் போக்கிடமே நாமத்தில் ஓ முள்முடி எல்லா சாபத்தின் வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் எங்களை பின்னிட்டு வருகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் தொடர்ச்சியா வருகிற சாபத்தின் வல்லமைகள் எங்களை தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அது எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களை பின்னிட்டு வருகிற சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் எங்களை பின்னிட்டு வருகிற சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் இந்த காலை ஆராதனையில் இந்த முதல் நாளில் ஆண்டவரே அது எல்லாம் முறியடிக்கப்படுவதாக அது எல்லாம் முறியடிக்கப்படுவதாக எங்களை பின்னிட்டு வருகிற சாபத்தின் வல்லமைகள் எங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் கட்டுகள் எல்லாம் எல்லா இந்த சாபத்தின் கிரியைகள் எல்லாம் இந்த காலை ஆராதனையில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை நாமத்தில் எல்லாம் முறியடிக்கப்படும் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தம் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தம் எல்லா சாபத்தின் வல்லமைகள் இந்த முதல் நாளில் ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த முதல் நாளில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தம் எங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தை எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் எல்லாம் முறியடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தம் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் முள் சாபம் எல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே சாபம் எல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே சாபமெல்லாம் போக்கிடவே தாங்கி நீரே சாபமெல்லாம் முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே
ஐயா முள்முடி தாங்கி நீரே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே 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 சாபமெல்லாம் போக்கிடவே தாங்கினீரே சாபமெல்லாம் போக்கிட முள்முடி தாங்கினீரே ஐயா முள்முடி தாங்கினீரே ஐயா முள்முடி தாங்கினீரே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே 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 உலகமெல்லாம் மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே முப்பமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே முள்முடி தாங்கினீரே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜன் மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே சாபமெல்லாம் போகிடவே முள்முடி தாங்கினீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே மகிமையடையும் ஏசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே 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 மகிமையடையும் ஏசுமி நாமத்தால் ஆண்டவரே எல்லா சாபங்கள் மாறணும் எல்லா சாபங்கள் மாறணும் இந்த மாதத்து முதல் நாளில் ஆண்டவரே எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் மாறட்டும் எல்லா சாபத்தின் வல்லமைகள் மாறட்டும் எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எல்லா சாபத்தின் வல்லமைகள் மாறட்டும் எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் எங்களை பின்னிட்டு வருகிற எல்லா சாபத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முதல் நாளிலே முறியடிக்கப்படுவதாக இந்த முதல் நாளில் முறியடிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த முதல் நாளில் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எல்லா சாபத்தின் வல்லமைகள் இந்த சாபத்தின் வியாதிகள் சாபத்தின் வறுமைகள் சாபத்தின் தரித்திரங்கள் எல்லா சாபத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக எல்லா சாபத்தின் வல்லமையில் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படட்டும் எல்லா சாபத்தின் கட்டுகள் முறிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எல்லா சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக எந்தெந்த ரூபத்தில் கிரியை செஞ்சாலும் எந்த விதங்களில் கிரியை செஞ்சாலும் எந்த கோணத்தில் கிரியை செஞ்சாலும் அந்த சாபத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவி நாமத்தால் முறியடிக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக எல்லா சாபத்தின் வியாதிகள் எல்லா சாபத்தின் நோய்கள் எல்லா சாபத்தின் வறுமை எல்லா சாபத்தின் மரணங்கள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால்
அழிக்கப்படுவதாக இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவரே இந்த துவக்க நாளிலே ஆண்டவரே அதிகால வேளையில இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பரே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கி நீரே சாபமெல்லாம் போக்கிடவே தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே ஐயா முள்முடி தாங்கி நீரே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே தகப்பனே இந்த முதல் நாளிலே பின்னிட்டு வருகிற எல்லா சாபத்தின் வல்லமை எல்லா சாபத்தின் கிரியைகள் எல்லாம் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு அண்டவரே எங்க மகிமையுள்ள கரத்திலே எங்களை வைத்து மகத்துவமான கரத்தலங்களை வைத்து நீர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள கரங்கள் கூட இருக்கட்டும் மகத்துவமான கரங்கள் கூட இருக்கட்டும் இதுவரை எங்கள் தொடர்ந்து வந்த எல்லா சாபத்தின் வல்லமையும் எல்லா சாபத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அண்டவரே உடைய கரத்தலங்களை வைத்து நீ நடத்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கும் கரத்துல வைக்கிறோம் தேவன் நடத்தும் நாமத்துவத்தை பாதுகாத்து ஆசீர்வதியும் கிருபைகள் மேல இருக்கட்டும் இயேசுவை நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்றுவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் தாமே உங்களோடு உங்களை குடும்பத்தோட கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தவங்களை மகிமையாய் நடத்தி மகிமையான ஆசீர்வாதங்களால் கர்த்தவங்களை நிரப்பி தேவன் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்த வல்லமைகள் எல்லாம் தேவன் அழிச்சு இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த முதல் நாளில் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்ன வார்த்தையை சொல்ல வேறீங்க என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த போது தொடர்ந்து வந்தவைகளை தொடாமல் காப்பேன் தொடர்ந்து வந்தவைகளை தொடாமல் காப்பேன் என்ற ஒரு வார்த்தையை தேவன் அந்த சிந்தையிலே போட்டதுனாலே இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்தவைகள் நம்மளை தொடாதபடிக்கு நம்மளை காப்பதற்கு இந்த மாதத்திலே தேவன் நல்லவராக இருக்கிறார் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்தவைகள் தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த போராட்டங்கள் அது தொடர செய்கிறதை தவிர அதை தொடாமல் காப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் நம்மளை தொடர்ந்து வந்தவைகளை தொடாமல் காப்பேன் அது அந்த மாத தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதுவரைக்கும் உன்னை இதெல்லாம் தொடர்ந்து வந்துச்சோ எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை தொடர்ந்து வந்ததோ நம் குடும்பங்களை தொடர்ந்து வந்ததோ நம் பிள்ளைகளை தொடர்ந்து வந்ததோ நம்மளை தொடர்ந்து வந்ததோ அப்படிப்பட்ட இதுவரைக்கும் தொடர்ந்து வந்தவைகளை கர்த்த அதை தொடர முடியும் ஆனால் தொட முடியாது என்ற வார்த்தை அணித்தரமாக இந்த காலை நேரத்திலே நமக்கு சொல்லி
தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை தொடர முடியும், என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. பக்கத்தை சொல்லுங்க, உங்களை தொடர முடியும், உங்களை தொட முடியாது, உங்களை தொடர முடியும், உங்களை தொட முடியாது. உங்களுக்கு பின்னாடி வேணா தொடர முடியும், ஆனால் என்ன செய்ய முடியாது, உன்னை தொட முடியாத அளவுக்கு, உன்னை தொடாத அளவுக்கு, உங்களை குடும்பங்களை தொடாத அளவுக்கு கத்தர் என்ன செய்ய விரும்புகிறார், பாதுகாக்க கத்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் தொடர்ந்து வந்தவைகளை தொடாமல் உன்னை காப்பேன், அதான் இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:20. யாத்திராகமம் 14:20. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்றும் சேராதபடிக்கு அது நடுவி வந்தது. தொடர்ந்து வந்தவன் தொடாதபடிக்கு கத்தர் காக்கிறார். தொடர்ந்து வந்தவன் பலத்த சேனையோடும் ஒரு பலத்த கரத்தோடும் நம்மளை மிஞ்சின பலத்தோடும் நம்மளை தொடர்ந்து வரலாம். பட் நம்ம தொடர்ந்து வரக்கூடியதையெல்லாம் அதை தொடாமல் ஒரு இரவெல்லாம் அவன் போராடி பார்த்தான். பலத்தை வச்சு, அவன் திறமையை வச்சு, அவனுடைய காரியங்களை வச்சு, அவனுடைய இரும்பு ரதத்தை வச்சு, அவன் ஆட்பலை வச்சு, பணபலத்தை வச்சு, படபலத்தை வச்சு, எத்தனையோ காரியங்கள் நம்மளை காட்டிலும் பலம் மிகுந்தவைகளாக அவை இருக்கலாம், நம்மை காட்டிலும் சக்தி மிகுந்தவைகளாக அவை இருக்கலாம். அது பணத்திலே இருக்கலாம், பொருளத்தில் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரென்த்லயே இருக்கலாம். ஏதோ விதத்துல நம்மை பார்க்கிலும் பலம் உள்ளவைகள் நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அந்த தொடர்ந்து வந்ததை இரவு முழுவதும் அது எகிப்தியின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் தொடாதபடிக்கு அந்த எகிப்தியின் சேனை இஸ்ரவேலின் சேனையை தொடாதபடிக்கு அவன் என்ன நோக்கத்தோடு வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேறாதபடி, அவன் என்ன ஆசையோடு வந்தானோ அந்த ஆசை நிறைவேறாதபடி, அவன் என்ன எதிர்பார்ப்போடு வந்தானோ, என்ன எதிர்பார்ப்போடு அவன் தொடருகிறானோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதபடி, அவன் ஏக்கம் என்னவாக இருக்குமோ அந்த ஏக்கம் நிறைவேறாதபடி, அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி தொடர்ந்து வருகிறது. நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமே ஆமே. அப்ப நம்ம தொடர்ந்து வருகிறது, ஏதோ ஒரு ஆசையோடு அது தொடர்ந்து வரலாம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தொடர்ந்து வரலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து வரலாம், ஏதோ ஒரு காரியத்தோடு அதை தொடர்ந்து வரலாம். அப்ப தொடர்ந்து வருகிறது நம்மளை தொடாமல் காக்க வேண்டும். அப்படிதான் தேவன் என்ன செய்யறார், விரும்புகிறார். உன்னை விட தொடர்ந்து பின்னாடி வரட்டும், உன்னை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. உனக்கு பின்னாடி வேணா அது வரும், உனக்கு பின்னாடி வேணா என்ன செய்யும், வரும், ஆனால் என்ன செய்ய முடியாது, உன்னை அது தொட முடியாது. நமக்கு பின்னாடி வேணா வரும், நம்மளை பார்க்கறதுக்கு, நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்கு, நம்ம அழிக்கிறதுக்கோ இல்லை நம்மளை ஏதோ ஒரு வேதனைப்படுத்துறதுக்கோ துக்கப்படுத்துறதுக்கோ நஷ்டப்படுத்துறதுக்கோ இழப்பை ஏற்படுத்துவதற்கோ கஷ்டப்படுத்துவதற்கோ இல்லை கண்ணீர் வடிக்க வைக்கிறதுக்கோ சம்படி ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை இது தொடர்கிறது. ஆனால் தொடர்கிறது ஒரு நாளும் என்ன செய்ய விடமாட்டார்னா, நம்மளை தொடுவதற்கு கர்த்தர் விடமாட்டான். அப்படிப்பட்டதனுடைய நோக்கம், அப்படிப்பட்டதனுடைய ஆசை, அப்படிப்பட்டதனுடைய ஏக்கம், அப்படிப்பட்டதனுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி போட்டு அதைகள் ஒன்றும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பத்திரமாய் காப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமே. இதுவரைக்கும் நமக்கு முன்னாடி போனவர் இப்போ நமக்கு ஆதரவா பக்கத்துல செஞ்சார் வந்துட்டார். இப்ப முன்னாடி போனவர் முன்னாடியே போயிருந்தாரு வச்சுக்கோ, ஏன் முன்னாடி போயிருந்தவர் முன்னாடியே போயிட்டு இருந்தார்னா பின்னாடி வரக்கூடியவன் ஈஸியா என்ன பண்ணிருப்பான், ஈஸியா வந்து தொட்டுட்டுப்பான். முன்னாடி போகக்கூடியது முன்னாடியே போயிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணிருப்பான், ஈஸியா வந்து பின்னாடி தொட்டு இருப்பான். ஆனா முன்னாடி போனவர் சற்று விலகி உனக்கு ஆதரவா, உனக்கு அருகில, உனக்கு பக்கத்துல அவனை தொட, எப்படி அவர் இருந்தா உன தொட முடியாதோ அந்த இடத்துல இன்னைக்கு கத்த நிற்கிறான். தொடர்ந்து உங்களுக்கு வழங்கும் நினைக்கிறேன். அக்னி ஸ்தலம் எங்க போய் நிற்குது, முன்னாடி போயின்னு இருக்கு. முன்னாடியே போயிருக்கமானா பார்வன் இன்சான ஈஸியா என்ன பண்ணிருக்கும், ஈஸியா வந்து பிடிச்சிருப்பான், ஈஸியா வெட்டியிருப்பான், அவனுடைய ஆசை நிறைவேற்றி முடிச்சுட்டு இருப்பான். அப்ப முன்னாடி போன ஆண்டவர் புரிஞ்சு போச்சு, நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா பின்னாடி ஈஸியா வந்து போயிடுவான், தொட்டுடுவான், பின்னாடிக்கிறவனை ஈஸியா வெட்டிடுவான், பின்னாடிக்கிறவனை ஈஸியா அடிச்சிடுவான். அதனால முன்னாடி போனவர் அந்த முன்னாடி சட்டு விலகி இப்ப பின்னாடி வந்துட்டான். எங்க அவர் இருந்தா நம்மளை தொட முடியாதோ அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். எங்க அவர் இருந்தா நம்மளை தொட முடியாதோ, எதிரிகள் தொட முடியாதோ, நம்மளை தொடர்ந்து வருகிறது தொட முடியாதோ, அதை தொடர்ந்து வரக்கூடியது பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம்,
வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், நோயா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், வியாகுளமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், எனிபடி எது வேணாலும் இருக்கலாம். இதுவரைக்கும் எது உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ அது உன்னை தொடாமல் காப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காக அவர் இருந்த இடத்தையே மாத்திட்டார். அவர் இருந்த நம்மளை தொடக்கூடாது என்பதற்காக அவர் இருந்த இடத்தையே மாத்திட்டார். வழக்கம் ஆண்டவர் எங்க போவாரா? முன்னாடி தான் போவார். வழக்கம் ஆண்டவர் முன்னாடி தான் போயிட்டு இருப்பார, தவிர பின்னாடி வரமாட்டார். உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக, உன்னை தொடாமல் தடுக்கணுன்றதுக்காக எதிரியின் கை மேல படக்கூடாது என்பதனால, எதிரியின் தாக்கம் மேல வரக்கூடாது என்பதனால, எதிரியை கத்த எதிரியை எதிரினால தாக்கப்படக்கூடாது என்பதனால, எதிரியால் நீ பாதிக்கப்படக்கூடாது என்பதனால கர்த்தர் இருக்கிற இடத்தையே மாத்தி இதுவரைக்கும் முன்னாடி போன ஆண்டவர் இன்னைக்கு விலகி பின்னாடி வந்து நிற்கிறார். அதன் நிமித்தமாக அவன் ஆசை நிராசையா மாறும், அவன் எண்ணங்கள் ஈடேறாது, அவனுடைய ஆசைகள் நீடேறாது, அவனுடைய வாய்க்கறிகள் வாய்க்காத போகும். அவன் ஒரு காரியமும் நமக்கு மேல பலிக்காதபடி அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்தவன் இனி தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவதற்கு அவர் இருந்த இடத்தையே கர்த்தர் மாத்துகிறார். அவர் இருந்த இடத்தையே கத்தர் மாத்திட்டார். இது வரைக்கும் முன்னாடி போன ஆண்டவர் அவர் முன்னடிந்து விலகி உன எந்த இடத்துக்கு வந்தா எதிரி தொட முடியாதோ அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். உன் இடம் உனக்காக அவர் இடத்தையே மாத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி போனவர் உனக்காக உன்னை தொடக்கூடாது என்பதற்காக, எதிரியின் தாக்கம் மேல வந்துவிடக்கூடாது என்பதற்காக, எதிரியால் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் இருந்த இடத்தையே இன்றைக்கு மாற்றி இந்த அதிகாலை நேரத்துல அந்த காலை நேரத்துல அவர் கிழக்க வெளுத்து வர ஜாமத்துல அவர் விலகி நின்றது போல ஒரு இரவெல்லாம் போராடி பார்த்தான், அவர் இறைவனாம ஆசைப்பட்டு பார்த்தான், ஒரு இறைவனாம தொட நினைச்சு பார்த்தான். ஒரு நாள் அவன் ஆசைகள் நிறைவேறாதபடி அவர் இருந்த இடத்தையே கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அவர் இருந்த இடத்தையே கர்த்தர் மாத்திட்டார். எதுக்கு? உன்னை தொடக்கூடாது என்பதற்காக, நம்மை தொடக்கூடாது என்பதற்காக. அப்ப எதிரி நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பதற்கு அவர் இருந்த இடத்தையே கர்த்தர் மாத்திட்டார். இதுவரைக்கும் அவர் இருந்த இடத்தையே மாத்தி நம்மளை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு காரியத்தை செய்வதற்கு இந்த காலை நேரத்துல கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. அப்ப இந்த காலை நேரத்தை தேவன் நம்மளே பலசாலிகளா இருக்கலாம், நம்மளோட பலம் புரிந்தவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்மளோட பலம் புரிந்தவர்கள். இப்ப இஸ்ரவேல் சேனை ஆள்வன அதிகமா இருக்கிறாங்க, ஆனா என்ன கிடையாது, இவனை விட எகிப்தின் சேனை பலம் புரிந்தது. ஏன்னா 600 இரும்பு ரதம் இருக்குது, அவங்கள ஈட்டி இருக்குது, அவங்கள பட்டயம் இருக்குது, இவன் கிட்ட இல்லாத அத்தனையும் அவங்க கிட்ட இருக்குது. ஒருவேளை நம்மிடம் இல்லாத நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமா எழும்புற, நம்மளை தாக்கணும்னு நினைக்கிற, நம்மளை தொடணும்னு நினைக்கிற, நம்மளை பாதிப்புள்ள ஆக்கணும்னு நினைக்கிற நம்மிடத்துல இருக்கலாம். நம்மிடம் இல்லாத அநேக காரியங்கள் அவர்களிடத்துல இருக்கலாம். நம்மிடம் இல்லாதது அவனிடம் இருக்குது என்பதனால அவர்கள் நம்மளை தாக்க நினைக்கலாம், அவன் நம்மளை மேற்கொள்ள நினைக்கலாம், அவனை மேற்கொள்ள ஜெயிக்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மிடம் இருக்கிறது அவனிடம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனிடம் இல்லாத ஒண்ணு நம்மிடம் இருக்குது. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை கர்த்தர் அறிந்து அவனுக்குள்ள அநேகம் இருக்கலாம், அவனுக்குள்ள இல்லாத ஒண்ணு நம்மிடம் இருக்குது, அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு நம்மிடம் இருக்குது. உலகத்துல இருப்பவனை பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிற இயேசு, நம்மோடு இருக்கிற இயேசு, நம்மோடு இருக்கிற அபிஷேகம், நம்மோடு இருக்கிற கிருபை, நம்மோடு இருக்கிற வல்லமை, நம்மோடு இருக்கிற வார்த்தை, நம்மோடு இருக்கிற வேதம், நம்மோடு இருக்கிற சத்தியம், அதை காட்டிலும் பெரியது, அதை காட்டிலும் வல்லமை உள்ளது, அதை காட்டிலும் மேற்கொள்ளக்கூடியது, அதைகளை அழிச்சு ஒன்றை மேலும் ஆக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொறிந்த ஒரு மகா பெரிய அபிஷேகமும், மகா பெரிய கிருபையும், மகா பெரிய வல்லமையும், மகா பெரிய வார்த்தைகளும் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள். அல்மா ரக்கா செஹந்துடி அக்கரபா ரீமான் கரபா துடி அக்கரபா. நீ நினைக்கிற எங்கிட்ட இல்லாதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குதுன்னு, இல்ல, அவங்ககிட்ட இல்லாத ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட இருக்குது. அவன் பெற முடியாத ஒண்ணு, அவன் அடைய முடியாத ஒண்ணு, அவன் வாழ்நாள் முழுதும் பார்க்க முடியாத ஒண்ணு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறது என்பது இந்த காலை நேரத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான். அனுபவிக்க முடியாது, அவன் பார்க்க முடியாது, அவன் தொட முடியாது, அவன் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அப்பேற்பட்ட ஒன்று உங்களிடம் இருக்கிறது, அப்பேற்பட்ட ஒன்று நம்மிடம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இந்த காலை நேரத்தில் உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை ஆஸ்வதிப்பதற்காக அவர் இருந்த இடத்தையே மாற்றி அமைக்கிறார். அவர் இருந்த இடத்தையே மாற்றி அமைக்கிறார். இந்த காலை நேரத்தில்
அபிஷேகம் உன்னை பின்தொடர்ந்து வருகிற 40 நாளா தொடர்ந்து வருகிற கோலியாத்தை வீழ்த்துகிற அபிஷேகம் 40 நாளா தொடர்ந்து வந்து காலையில மாலைய தொடர்ந்து கொண்டிருந்தவரே தொடாதபடி காக்கிற அப்படிப்பட்ட தேவ வல்லமை அப்படிப்பட்ட ஒரு கல்லா எங்களை மாற்றி விடுவீராக இந்த காலை நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு கல்லாக நான் 40 நாளா தொடர்ந்து வந்தான், காலையில மாலையில 40 நாளா தொடர்ந்து வந்தான். ஆனா தொடர்ந்து வந்தவன் தொடாதபடிக்கு ஒரு கல் அவனை தொட்டது, ஒரு கல் அவனை தொட்டது, ஒரு கல் அவனை தொட்டது. நேபுகாத்நேச்சார் சிலைய ஒரு கல்லு தொட்டது, அந்த சிலை சுக்கு நூறா உடைஞ்சது, அந்த சிலை சுக்கு நூறா உடைஞ்சது, அந்த சிலை சுக்கு நூறா உடைந்தது. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுக்கப்பட்டு போவா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நசுங்கி போவா. இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லுக்கு மேல விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லுக்கு மேல விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லு யார் மேல விழுகுதோ அவன் நசுங்கி போவான், அவன் நசுங்கி போவான், அவன் நசுங்கி போவான். ஒரு கல்லு சந்திச்சுச்சு, ஒரு கல்லு தொட்டுச்சு, 40 நாளா தொடர்ந்து வந்தவன ஒரு கல்லு தொட்டுச்சு. இது வரைக்கும் தொடர்ந்து வந்த காரியத்தை இந்த காலை நேரத்துல அந்த கிறிஸ்து என்ற கல்லு தொடுது, அந்த கிறிஸ்து என்ற கல்லு தொடுது, அந்த கிறிஸ்து என்ற கல்லு தொடுது. அந்த காலை இந்த காலை நேரத்துல இந்த முதல் நாளில இந்த அதிகாலை நேரத்துல கிறிஸ்து என்ற மூளைக்கல், கிறிஸ்து என்ற மூளைக்கல் இது வரைக்கும் தொடர்ந்து வந்த, இது வரைக்கும் தொட நினைச்ச, இது வரைக்கும் அழிக்க நினைச்ச அந்த காரியத்தை, அந்த பெரிய காரியத்தை இந்த காலை நேரத்தில் அந்த கல் தொடுகிறது. இன்னைக்கு நமக்கு பின்னாடி வருகிற அந்த கரியங்களை கர்த்தருடைய கல் தொடுகிறது, கர்த்தருடைய மூளைக்கல் தொடுகிறது. கல்லு தொடுது, ஒரு கல்லு தொடுது, ஒரு கல்லு தொடுது. கல்லு தொடாத வரைக்கும் அவன் நிக்கலாம், கல்லு தொடாத வரைக்கும் அவன் நிக்கலாம், கல்லு தொடாத வரைக்கும் நிக்கலாம். என்னைக்கு கல்லு தொடுதோ அது பெரிய வெங்கல சிலையா இருக்கலாம், அது இரு தங்கமாக இருக்கலாம், மார்பு வெள்ளியா இருக்கலாம், கடைய தோடு இரும கனவு வெங்கலமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம். அந்த எவ்வளவு பெரிய வெங்கலத்தையும் எவ்வளவு பெரிய இருமையும் அந்த கல்லு நொறுக்கி போட்டது, அந்த கல்லு நொறுக்கி போட்டது, அந்த கல்லு நொறுக்கி போட்டது. இந்த காலை நேரத்துல, இந்த காலை நேரத்துல இது வரைக்கும்ொடர்ந்து இருந்த இடம் இல்லாமல் போயிட்டு, அது இருந்த எடை இல்லாமல் போயிட்டு. நேபகாத் நேச்சார் கண்ட சிலை இருந்த எடை இல்லாமல் போயிட்டு, கோலியாத்து இருந்த எடை இல்லாமல் போனா. இது வரைக்கும் தொடர்ந்து வந்த ஆவியல், இது வரைக்கும் தொடர்ந்து வந்த காரியங்களை கர்த்தர் இல்லாமல் ஆக்கி போடுவதற்கு இந்த காலை நேர்ந்த கர்த்தர் இறங்கி இருக்கிறார், இந்த காலை நேர்ந்த கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இது வரைக்கும் தொடர்ந்து வந்த சத்ருவை, உன்னை தொடர்ந்து வந்த மனிதர்களை, உன்னை தொடர்ந்து வந்த காரியத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கி போடுவதற்கு ரக்கமான துளா ரீமாக்கா ராமாசேகா. இது வரை தொடர்ந்து வந்த காரியங்களை இல்லாமல் ஆக்கி போடுவதற்கு இன்றைக்கு காலையில கர்த்தர் இறங்கி இருக்கிறார்.
வல்லமையோடு இறங்கி அதை தொட்டு இல்லாமல் ஆக்கி போடுகிறான், இல்லாமல் ஆக்கி போடுகிறான். இதுவரைக்கும் தொடர்ந்து வந்தது இனிமே தொடாது, இதுவரைக்கும் தொடர்ந்து வேணா வந்திருக்கலாம், இதுக்கு மேல அதை தொடாது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடிய காணாத இருப்பா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடிய காணாத இருப்பா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடிய காணாத இருப்பா. கர்த்தந்த காலை நிறுத்த சொல்றா, உன்னோடு போராடினவர்களை, உன்னோடு போராடினவர்களை நீ தேடிய காணாத இருப்பா, நீ தேடிய காணாத இருப்பா, நீ தேடிய காணாத இருப்பா. தேங்க்யூ லார்ட், அதை செய்வீராக ஆண்டவர். எங்களை தொடர்ந்து வருகிற காரியங்கள் எங்களை தொடாதபடி கத்த செய்வீராக, எங்களை தொடர்ந்து வருகிற காரியங்கள் எங்களை தொடாதபடி கத்த செய்வீராக, எங்களை தொடாதபடி கத்த செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதற்கு அவர் இருந்த இடத்தையே மாற்றி, இதுவரைக்கும் முன்னாடி போயிருந்தவர் இன்னைக்கு உன் பக்கத்துல இருக்கிறா, உனக்கு பின்னாடி இருக்கிறா. முன்னாடியும் வெளிச்சம், பின்னாடியும் தேவ பிரசன்னம். அந்த சேனையை தொடாத அளவுக்கு இரவு முழுவதும் போராடி பார்த்தான், ஒரு இரவு முழுவதும் போராடி பார்த்தான். அவன் பலத்தை வச்சு போராடி பார்த்தான், அவன் திறமையை வச்சு போராடி பார்த்தான், அவன் அறிவை வச்சு போராடி பார்த்தான், அவன் எதையோ வச்சு போராடி பார்த்தான். ஆனா உங்ககிட்ட இருக்க தெய்வ பிரசன்னம், நம்மோடு இருக்கிற தெய்வ பிரசன்னம், நம்மோடு இருக்கிற தேவன் நம்மளை தொடர முடிச்ச தவிர நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் அவை நமக்கும் ஒரு பிரிபடியை உண்டாக்கி இடையில குறுக்க வந்து கர்த்தர் காப்பாற்றினார். ஆமே, ஆமே. 40 நாளா கோலியாத் காலையிலையும் தொடர்ந்தான், மாலையிலையும் தொடர்ந்தான், காலையிலையும் தொடர்ந்தான், மாலையிலையும் தொடர்ந்தான். ஒரு நாள் ஒரு சின்ன கல்லு சந்திச்சுச்சு, ஒரு நாள் பெரிய கல்லு சந்திக்கல, ஒரு சின்ன கல்லு சந்திச்சுச்சு, ஒரு நாள் ஒரு சின்ன வாலிபர் சந்திச்சான். அன்னையோட அவன் தொடர்ச்சி முறிஞ்சு போனது, அன்னையோட அவன் தொடர்ச்சி இல்லாமல் போனது. அதுக்கு மேல கோலியாத்தை தேடனா காணும், அதுக்கு மேல கோலியாத்தை தேடி பார்த்தா அவன் காணும். அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துல பிறந்த அவனோடு இருக்கிற 4 சகோதரர்களையும் தேடி பார்த்தன காணாத அளவுக்கு அவன் காரியத்தை தேவன் கருவறுத்து விட்டார் என்பதை இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான். பெரிய சிலையை கண்டான், பல தங்கம், மார்பு வெள்ளி, வயிறு இரும்பு, தொடையெல்லாம் வெண்கலம், இரும கலந்தது, அப்படியெல்லாம் அவன் பார்த்தான், பெரிய சிலைய பார்த்தான். அந்த பெரிய சிலைய ஒரு கல்லு சந்திக்காத வரைக்கும் தான் அது பெரிய சிலை. ஒரு நாள் ஒரு கல்லு புரண்டு வந்துச்சு, அந்த சிலை மேல மோதிச்சு, அந்த சிலை சுக்கு நூறா உடஞ்சது. இது வரைக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் பெருசா தெரிஞ்சுச்சோ, எந்தெந்த பிரச்சனை பெருசா தெரிஞ்சுச்சோ, எந்தெந்த போராட்டம் பெருசா தெரிஞ்சுச்சோ, எந்தெந்த காரியம் பெருசா தெரிஞ்சு இதை மேற்கொள்ள முடியலையே, இதை ஜெயிக்க முடியலையே, இதை போராட முடியலன்னு எதெல்லாம் உனக்கு போராடாம அதை ஜெயிக்க முடியாம தவிச்சு கொண்டிருந்தையோ, அந்த காரியத்தை இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய கல் சந்திக்கிறது, கர்த்தருடைய கல் சந்திக்கிறது, கர்த்தருடைய கல் சந்திக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அவன் சுக்கு நூறாக உடைந்து போவான், அவன் சுக்கு நூறாக உடைந்து போவான், அவன் சுக்கு நூறாக உடைந்து போவான், அவன் சுக்கு நூறாக உடைஞ்சு போவான். அந்த கல்லு சந்திக்காத வரைக்கும் தான், அந்த கல்லு ஆத்துல இருக்க வரைக்கும் தான் கோலியாத்தை கொக்கரிக்க முடிஞ்சிச்சு. அந்த கல்லு அடப்ப பையில இருக்கிற வரைக்கும் தான் அவன் கோலியாத்தை கொக்கரிக்க முடிஞ்சிச்சு. அந்த கல்லு என்னைக்கு கவனக்கு வந்துச்சோ அன்றைக்கு கோலியாத்தின் கதை முடிஞ்சிச்சு. என்றைக்கு அந்த கல்லு கவனக்கு வந்துச்சோ அன்றைக்கு கோலியாத்தின் கதை முடிஞ்சிச்சு. ஒரு காலத்துல இது அடப்பங்கரையில இருந்துச்சு, ஒரு காலத்துல இது ஆத்தங்கரையில இருந்துச்சு, இன்னைக்கு கவனக்குள்ள வந்திருக்கு. இதை கத்தர் இன்னைக்கு எரிகிறோம், எதிரியின் தலையை வீழ்த்தோம், எதிரியின் தலையை வீழ்த்தோம். கோலியாத்தை சந்திச்ச கல்லு ஆத்துல இருந்துச்சு, ஆத்துல இருக்கிற வரைக்கும் கோலியாத்தை கொக்கரைச்சான். அந்த ஆத்துல இருந்த கல்லு அடப்ப பைக்குள்ள வந்துச்சு, அது வரைக்கும் கோலியாத்தை கொக்கரைச்சான். அடப்ப பையிலக்கிற கல்லு என்னைக்கு கவனக்கு வந்துச்சோ அன்றையோட கோலியாத்தின் கொக்கரிய சத்தம் அடங்கி போய்விட்டது. அதுக்கு மேல கோலியாத்தின் சத்தத்தை தேடினா நீ கேட்க முடியாது. இதுவரைக்கும் ஆத்துல இருந்த காலம் ஒரு காலம்,
அடப்ப பைக்குள்ளது காலம் ஒரு காலம் எனக்கு கபன்ல வைக்கிற காலம் உன கபனல வச்சு கத்த எரி ஆரம்பிக்கிறா உன கபனல வச்சு கத்த எரி ஆரம்பிக்கிறா இது எதிரியின் தலையினால படும் இது எதிரியின் நெற்றியில படும் எதிரிய முகங்கொப்புற விழ வைக்கும் எதிரிய முகங்கொப்புற விழ வைக்கும் ஒரு காலத்துல எங்க இருந்துச்சு ஆத்தங்கரையில் இருந்துச்சு ஒரு காலத்துல எங்க இருந்துச்சு அடப்ப பையக்குள்ள இருந்துச்சு அடப்ப போயிருந்த காலமே கடைசி வரைக்கும் அது ஆத்தங்கரையிலே இருக்காது அவன் நினைச்சான் அந்த கல்லு ஆத்தங்கரையில தான் இருக்கும் அந்த கல்லு அடப்ப பையில தான் இருக்கும் அது ஒரு நாளும் தாவீதோட கவனக்குள்ள வரணும்னு அந்த கோலியாத்துக்கு தெரியல அதனால அவன் கொக்கரைச்சான் இது வரைக்கும் கொக்கரைச்சவன் இன்றைக்கு விழக்கூடாதவன் காதுல அந்த சத்தம் விழுந்துருச்சு இது வரைக்கும் விழக்கூடாதவன் காதுல ஒரு சத்தம் விழுந்துருச்சு இதுவரைக்கும் நம்ம சத்தம் இதுவரைக்கும் எதிரியின் சத்தம் விளக்கூடவர் காதல பிள்ளல ஆனா இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றா உன்னை கொக்கரிக்கிற சத்தம் உனக்கு விரோதமா எலிமினிவன் சத்தம் என் காதல விழுந்துருச்சு விளக்கூடாதவடைய காதல விழுந்துச்சு அந்த விளக்கூடாத காதல் விழுந்ததுனால இப்ப அவன் கொக்கரிக்கிறான் இவன் கொதிச்சு எழுகிறான் அவன் வீறு கொண்டு எழுப்புகிறான் அதன் விளைவு ஒரே ஒரு கல்லு அவன் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விட்டது இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விட்டது காரணம் என்ன அவன் நினைச்சான் அந்த கல்லு ஆத்துக்களே கிடக்கும் அந்த கல்லு அடப்ப பையிலே கிடக்கும் ஆனா அடப்ப பையில கல்லு கவனக்குள்ள வரணும் நினைக்கல நீ அப்படியே இருப்பான் நினைச்சான் நீ விழுந்த கடப்ப நினைச்சான் நீ தோர்ந்து படிப்ப நினைச்சான் உன விளத்தல் எல்லாம் நினைச்சான் ஆனா அப்படிப்பட்ட உன்ன கர்த்தர் கையில எடுத்து அவனுக்கு விரோதமா இன்னைக்கு எரிவார் என்று அவனுக்கு தெரியல இன்னைக்கு கர்த்தர் உன்னை உனக்கு விரோதமா எலிவனவனுக்கு மேல கர்த்தர் எரிக்கிறான் உனக்கு விரோதமா எலி மனவனுக்கு மேல கத்த உன கவன்ல வச்சு இன்னைக்கு எரிகிறான் இன்னைக்கு அந்த கல்லு ஒரு சின்ன கல்லு தான் ஒரு சின்ன காரியம் தான் அவன் நெத்தில பதிஞ்சிச்சு அன்னையோட அவன் வாழ்க்கை முகங்குப்புற விழுந்தான் முகங்குப்புற விழுந்தான் முகங்குப்புற விழுந்து போனான் அதுக்கு மேல கோலியாத தேடினான் அவன் காணவில்லை நம்மளை தொடர்ந்து வரக்கூடியதை இனி தொடாதபடிக்கு அவன் 40 நாள் காலையில வந்தான் மாலையில வந்தான் ஆனா 40வது நாள் அவன் கதை முடிஞ்சிச்சு இஸ்ரவேலின் எகிப்தின் சேனை நிறைவு தொடங்கி விடியற்கால வரைக்கும் பின்னாடியே வந்தான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்தான் ஒவ்வொரு நொடியும் வந்தான் ஒவ்வொரு மணி நேரமும் வந்தாங்க ஜனங்கள்லாம் பயந்தாங்க ஐயோ எந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்குமோ எந்த நேரத்துல நமக்கு என்ன நடக்குமோ என்ன நேரத்துல நமக்கு எது சம்பவிக்க வேண்டும் நீ பயந்தது உண்மை ஆனா கத்த சொல்றான் உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் இருந்த இடத்தையே மாத்தினார் உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் இருந்த இடத்தையே கத்தர் மாத்திட்டா ஒரு இரவு இல்ல அவன் 40 நாள் இல்ல அவன் காலையில சாயங்காலம் இல்ல அவன் எத்தனை நேரம் போராடினாலும் உன்னை தொடாதபடிக்கு உன்னை தொடாதபடிக்கு உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருந்து கர்த்தர் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்ல தேவனாக இருக்கிறான் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்தவைகள் இனி தொடராதபடிக்கு கர்த்தர் அழிக்க விரும்புகிறார் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்துச்சு இதுக்கு மேல அதை தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமே இதை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார் 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் ஜெபிச்சு முடிக்கிறேன் இதை யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார் இந்த காரியத்தை தொடர்ந்து கொண்டவனை தொடாதபடிக்கு காக்க வேண்டுமானால் இதை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார் இல்லை என்றால் எனக்கு அதை தேவன் செய்ய வேண்டுமானால் நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் எகிப்தை விட்டை விடக்கூடிய நபர்களா இல்ல எகிப்தை விட்ட நபர்களாய் நாம் இருக்க வேண்டும் எகிப்தை விட்ட நபர்களாய் நாம் இருந்தோமானால் இன்றைக்கு தேவன் இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்தவர்களை இனி தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்ற கர்த்தர் விரும்புகிறார் எகிப்தை விடாத வரைக்கும் எகிப்தின் சேனை எகிப்தின் அதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ அடிச்சாங்க எவ்வளவோ நொறுக்கினாங்க எவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க கர்த்தர் கண்டுக்கவே இல்லை கர்த்தர் கண்டுக்கவே இல்லை எவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட 215 வருஷம் அந்த ஜனத்தை எவ்வளவோ வேதனைப்படுத்தி பார்த்தாங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க எவ்வளவோ நொறுக்கி பார்த்தாங்க கர்த்தர் ஒரு நாள் கூட அந்த ஜனத்தை அந்த கஷ்டத்துக்கு மத்தியில அவனை விடைக்கு கர்த்தர் காக்கவே இல்லை அப்ப நம்ம எகிப்தை விடாத ஒரு நபராய் இருந்தோமானால்
நம்மளை தொடர்ந்து வருகிறது, தொடவும் செய்யும், நம்மளை ஜெயிச்சு நமக்கு முன்னாடியும் போக செய்யும். முன்னாடி போறது நம்முடையதை எடுக்க கூட செஞ்சிடும். ஆமே. நாம் எகிப்தை விடாதிருந்தால், நாம் எகிப்தை விடமாட்டேன், எகிப்தை நான் உறுதியா பிடிச்சிருந்தா நம்மளை தொடர்ந்து வருவது நம்மளை தொடவும் செய்யும், நம்மளை தொடர்றது நம்மளை ஜெயிக்கவும் செய்யும், நம்மளை ஜெயிக்கிறது நமக்கு முன்னாடி போய் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கவும் செய்யும். எப்ப தெரியுமா? நாம் எகிப்தை விடாத இருக்கிற வரைக்கும். என்றைக்கு எகிப்தை நாம் விடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மளை தொடர்ந்து வருகிறது. நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே. அப்ப எகிப்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டுடணும். எகிப்தை என்ன செய்யணும்? நம்ம விட்டுடணும். எகிப்தை எப்படி விடுறது? எகிப்துக்கான மூணு காரியத்தை இன்னைக்கு நான் வேகமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன். எகிப்துக்குரிய மூணு காரியத்தை எகிப்தை விடணும்னா என்ன காரியத்தை நான் விட வேண்டும் என்று சொல்ற மூன்று காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க வாங்கிறேன். எகிப்து என்ற மூன்று காரியம். யாத்திராகமம் 12 யாத்திராகமம் 12 37 வசனத்தை நாம் வாசிச்சோம்னா, யாத்திராகமம் 12:37, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு எதை விடணும்? எகிப்தை விடணும்னா அவங்க எதை விடணும்னா ராமசேசை விடணும். அவங்க எகிப்தை விட்டாங்க அப்படின்னா எகிப்துல தான் இருக்கிறது என்னதுன்னா இந்த ராமசேஸ். அப்ப எது இன்னைக்கு நம்ம தேவ ஜனங்கள் விட வேண்டா இருக்குதுன்னா முதல்ல கத்தை விட சொல்றது நீ ராமசேசை விடணும். இந்த ராமசேஸ் என்பது என்ன? இந்த ராமசேஸ் என்பது என்ன காரியம்? ஆதியாகமம் 47 ஆதியாகமம் 47 5 வசனம் 6 வசனத்தை வாசிச்சோம்னா, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும். அந்த நல்ல இடம் சொல்றா இல்லையா, அந்த நல்ல இடம் எது? 11 பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசே. அப்ப எது எகிப்து? ராமசேஸ். அப்ப ராமசேஸ் என்ன? இதுவரைக்கும் உனக்கு இதெல்லாம் நல்லதுன்னு தோணுச்சோ, இதுவரைக்கும் இதெல்லாம் நன்மைன்னு நினைச்சியோ, அதை எல்லாம் கத்த விட சொல்ற இதுதான் நல்லது. நான் தேவனை காரித்து அல்லாத நான் சொல்றேன், எகிப்துக்காரத்தை நான் சொல்றது தேவனை காத்த நான் சொல்லல. எகிப்துக்குரிய காரியம், உலகத்துக்குரிய காரியம், எகிப்துனாலே உலகம். அப்ப உலகத்துல உனக்கு எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் நன்மை, எதெல்லாம் சிறந்தது, எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சியோ, அதையெல்லாம் எனக்கு விட்டனாதான் நீ எகிப்தை விட்டதற்கான அடையாளம். அப்ப எகிப்து என்பது என்ன? ராம எகிப்து ஒரு காரியம் என்ன? ராமசேஸ். ராமசேஸ் என்பது என்ன? அந்த ஜனத்துக்கு நன்மை தரக்கூடியது நினைக்கிறது, அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறது, அந்த ஜனத்துக்கு பிரயோஜனம் நினைக்கிறது. அந்த ஜனம் இந்த ராமசேஸ் தான் நல்லது, இந்த ராமசேஸ்ல தான் நன்மை வரும், இந்த ராமசேஸ்ல தான் ஆசீர்வாதம் வரும். ஆனா அந்த ராமசேஸ் அவனுக்கு பாதிப்பா முடிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா எப்படி நினைக்கிறான்? யோசேப்பு நினைக்கிறான், இந்த ராமசேஸ் தான் என் ஜனத்துக்கு மிகப்பெரிய சேஃப்டி, இந்த ராமசேஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட், இந்த ராமசேஸ் தான் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராமசே ஒரு சிறந்ததாக இருந்துச்சு. இன்றைக்கு தேவ சமூகத்துல உலகத்துல எது உனக்கு நன்மைன்னு தோணுது? உலகத்துல எது உனக்கு சிறந்ததுன்னு தோணுது? உலகத்துல எது உனக்கு பெஸ்ட்னு தோணுது? இதுதான் ரொம்ப நல்லது, இதுதான் ரொம்ப ஆசீர்வாதம், இதுதான் நமக்கு மேன்மை, இதுதான் நமக்கு பாதுகாப்பு, இதுதான் நமக்கு நன்மை தரக்கூடியது என்று நினைக்கக்கூடிய ஒன்றை இன்றைக்கு நீ விடுவாயானால் கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருந்து இதுவரைக்கும் தொடர்ந்து வந்ததை உன தொடாமல் கர்த்தர் காப்பார். நீ ராமசேச விடாத வரைக்கும், உனக்கு நன்மை என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீ விடாத வரைக்கும் ஒரு நாளும்
கர்த்தர் உனக்கு பக்கம் நிக்க மாட்டார், உனக்கு முன்னாடி போறவர், அவர் முன்னாடி போயிட்டே இருப்பார், பின்னாடி நடக்கக்கூடியது ஏராளமாக நடக்கும். கர்த்தர் முன்னாடி போனா பின்னாடி வரவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்னாகமோ 11:1 என்னாகமோ 11:1 ஜனங்கள் இருந்தார்கள் செவிகளில் இருந்தது கர்த்தரதை கேட்டபோது மூண்டு அக்கினி எரிந்து பாளையத்தில் கடைசியில் இருக்கிற சிலரை பட்சித்து போட்டது. உபாகமம் 25:13-14 உபாகமம் 25:15-16 உபாகமம் 25 அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற தேவ சமூகம் எங்க இருக்குது? தேவ சமூகம் எங்க இருக்குது? இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாடி இருக்குது. மேகமும் அக்கனியும், பகல்ல மேகம், இரவுல அக்கனி, எங்க இருக்கு? இஸ்ரவேல் சேனைக்கு மேலதான் இருக்கு. கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். கர்த்தர் அங்கதான் இருந்தாலும் அவர் முன்னாடி இருக்கிறார். முன்னாடி இருக்கிற ஆண்டவர் முன்னாடி வழிநடத்தி கொண்டு போயிருக்கிற வரைக்கும் பின்னாடி நடக்கிறவனுக்கு கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். வாசி, பின் நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் பின் வருகிற பலவீனரை எல்லாம் வெட்டினான். சத்துரும் அழிக்கிறான், தேவனும் அழிக்கிறான். அப்ப தேவன் முன்னாடி போனா பின்னாடி உனக்கு எது பண்ணாலும், தேவன் உனக்கு முன்னாடி போனா உனக்கு பின்னாடி எது வேணாலும் நடக்கும். உனக்கு முன்னாடி போகணுமா, உனக்கு பின்னாடி வரணுமா, நீயே முடிவு பண்ணி. கர்த்தர் உனக்கு முன்னாடி போவார்னா உனக்கு பின்னாடி எது வேணாலும் நடக்கும். அதுதான் பாண்டவர் பார்த்தாரு. நான் முன்னாடி போய் நிக்கிறேன், நான் முன்னாடியே போயிருந்தனாக்க இந்த பார்வோனின் சேனை என்ன செய்வான்? பின்னாடி வந்து இஸ்ரவேலின் சேனையை அவன் தொடுவான். தொடர்றது மட்டுமல்ல, அவன் அழிப்பான், எனக்கு இழப்பை ஏற்படுத்துவான். அதனால முன்னாடி போன ஆண்டவர் விலகி பின்னுக்கு வந்து நின்றுட்டான். ஆமே. அப்ப தேவன் நம்மளை பாதுகாக்கணும். இது யாருக்கு செஞ்சா? யாரெல்லாம் ராமசேச விட்டாங்களோ அவர்களுக்காக தேவன் செஞ்சார். அப்ப எதெல்லாம் உனக்கு நன்மைன்னு தோணுது, எதெல்லாம் உனக்கு நல்லதுன்னு தோணுது, உலகத்துல உலக காரியத்துல உலக காரியத்துல எதெல்லாம் உனக்கு நல்லதுன்னு தோணுதோ, எதெல்லாம் உனக்கு நன்மை தரக்கூடியதுன்னு தோணுதோ, அது எது பண்ணாலும் இருக்கலாம், அது எது பண்ணாலும் இருக்கலாம். நல்லதுன்னு யாரெல்லாம் பார்த்தனோ அவன் பாதிப்பை தான் சந்தித்தான். 1 Samuel 15:7-8 சவுல் இருந்த ஆகாகை பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும், அதான் வாழ்க்கைக்கு ஆபத்து. எது அவனுக்கு ஆபத்து தெரியுமா? எதை அவன் நல்லதுன்னு பார்த்தானோ அதுதான் அவனுக்கு ஆபத்தே முடிஞ்சிச்சு. நீ எதை உலகத்துல நல்லதுன்னு பாக்குறியோ அதுதான் அவனுக்கு ஆபத்தே. அதுதான் நீ நினைக்கிற நல்லதுன்னு, ஆனா கட்ட சொல்றா அது ஆபத்துன்றார். நீ நினைக்கிற ராமசேஸ் உனக்கு நல்லதுன்னு, தவள் நினைக்கிறான் ஆடுகள் அமலைக்கனுடைய ஆடுகளை முதல் தரமானவைகள் நல்லது, இரண்டாம் தரமானவைகள் நல்லதுன்னு பார்த்தான். அத நல்லதுன்னு அவன் பார்த்ததுனாலதான் அவன் வாழ்க்கையே, அவன் அபிஷேகத்தை இழந்தது, அவன் பதவியை இழந்தது, அவன் முழுவதுமே இழந்தது, அசுத்த ஆவிகளை ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவன் முழு சந்ததியும் அழிச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் எது தெரியுமா? அவன் எதை நல்லதுன்னு பார்த்தானோ அது. இன்னைக்கு எதை நீ நல்லதுன்னு பாக்குற கத்த தீர்க்கமா இருக்க சொல்றான். நீ எதை நல்லதுன்னு பாக்குறியோ அதுதான் உனக்கு ஆபத்து. இன்னைக்கு உனக்கு நல்லதா தெரியும், நாளைக்கு அதுதான் உனக்கு ஆபத்து. இந்த சவலை வெட்டது யார் தெரியுமா? இந்த அமலேக்கன் தான். இந்த சவலை வெட்டி அவனை அவனை தலைய அவன் உடம்பட்டு தூக்கி போடுறது யார் தெரியுமா? இந்த அமலேக்கன். 2 Samuel 1 இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. அப்ப 1, இன்னைக்கு நீ எதை நீ நல்லதுன்னு நினைக்கிறியோ அதுதான் உனக்கு ஆபத்து. ஆனா கத்த சொல்றான், உலகத்துல நீ நல்லதுன்னு நினைக்கிற அதனைக்கு தூக்கி போட்டுட்டனா, அதனைக்கு விட்டுட்டேன்னா நான் உன்னை பாதுகாக்கணும். இது அறிஞ்ச பவுல் பார்த்தது, இது அறிஞ்ச பவுல் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான்
பிலிப்பியர் 3ல அவர் இப்படி எழுதுறார், 7ல இருந்து 11 வரைக்கும் வேகமா வாசிச்சீங்கன்னா பிலிப்பியர் 3 7ல இருந்து 11 வரைக்கும் ஆகிடும். எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளையோ அவைகளை நஷ்டம் என்றும் எண்ணினே. எதை 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 நஷ்டம் நினைக்கிறாராம்? எதெல்லாம் அவர்கள் லாபமா இருந்துச்சோ அதெல்லாம் சொல்றாரு எனக்கு நஷ்டம் என்று எண்ணினே. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இராமல் 11 வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையமா என்று அவர் புரிஞ்சு போச்சு. உலகத்துல பார்த்து நான் நன்மைன்னு தெரிஞ்சேன்னா எனக்கு அதுதான் எனக்கு ஆபத்து, எனக்கு அதுதான் ஆபத்து. வளர்ந்தவர்கள் என்ன? எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரம் 23-24 பாருங்க. எபிரேயர் 13 மோசே கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவா, எபிரேயர் 11 அதிகாரம் 23-24 நினைக்கிறேன். எபிரேயர் 11 விசுவாசத்தினால் மோசே, விசுவாசத்தினாலே மோசே, எத்தனை வசனம்? 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட. அப்ப நம்ம எதை விடுறோமோ அதுல இருந்து தான் நம்முடைய வளர்ச்சி. அந்த மோசே எப்படி ஆரம்பிக்கு பாருங்க, அந்த மோசே எப்படி ஆரம்பிக்குது? விசுவாசத்தினாலே மோசே அப்போ பெரியவன் ஆகாத வரைக்கும். அப்ப நம்ம ஒண்ணு விடுறத வச்சுதான் நம்ம வளர்ந்துருக்கிறோமா நம்ம வளரலையானது என்ன வரும்? தெரிய வரும். நீ வளர்ந்தியா வளரலையான்றது எதை வச்சுன்னா, பைபிள் படிக்கிறத வச்சு இல்ல, பிரசங்கம் பண்றதை வச்சு இல்ல, பாட்டு பாடுறத வச்சு இல்ல, ஆராதனை பண்றதை வச்சு இல்ல, ஜோமனதை வச்சு இல்ல. நீ வளர்ந்ததுக்கு அடையாளமே நீ என்ன விட்டுருக்கிற? மோசே வளர்ந்தார், என்ன விட்டாரு? எகிப்தினுடைய பாவசம், அத நல்ல இல்லையா? அந்த நல்ல அது எதை நல்லதுன்னு பார்த்தாரோ அதை விட்டார். பவுல் வளர்ந்தாரு, எதை நல்லதுன்னு நினைச்சாரோ அதை விட்டாரு. ஆனா பவுல் வளரல, எதை நல்லதுன்னு பார்த்தானோ, ஆண்டவர் எதை கெட்டதுன்னு பார்த்தாரோ அதான் அவன் நல்லதுன்னு பார்த்தான். அப்ப நம்ம வளர்ச்சி எதுல இருக்கு? நீ என்ன விட்டு இருக்கிற? பாடுறத வச்சும் ஆராதிக்கிறத வச்சும் பிரசங்கம் பண்றதை வச்சும் பைபிள் படிக்க வச்சு நீ வளர்ந்த அர்த்தம் இல்ல. சபையில 10 வருஷமா இருக்கிறாங்க மூத்த விசுவாசி, அது அர்த்தம் இல்ல. சபையில 15 வருஷமா இருக்கிறாங்க மூத்த விசுவாசி, அது அர்த்தம் இல்ல. இவங்களுக்கு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் தலைகளா தெரியுது, அது அர்த்தம் இல்ல. ரிவேர்ஸ்ல பைபிளை படிக்க முடியும், அது அர்த்தம் இல்ல. கண்ணு முன்னும் 1000 வசனங்களை கட கட கடகடன்னு சொல்லிட்டு வராங்க, அது வளர்ந்தது அடையாளம் இல்ல. இது வளர்ந்தது அடையாளம்? மோசே பெரியவன் ஆன போது எகிப்தின் பாவ சந்தோஷங்களை விட்டு தேவ ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து. அப்ப வளர்ந்ததுக்கு அடையாளம் எது? நான் எதை விடுறேன்? அப்ப சவுல் என்ன செய்யல? வளரல. அவன் எதை விடல? ஒரு சாதாரண ஆட்டை கூட விட முடியல அவனால, ஒரு மாட்டை கூட விட முடியல இல்லையா? ஒரு ஆடு என்ன ரேட் போயிருக்கீங்க? அன்னைக்கு ரேட்ல என்ன ரேட் போயிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வெள்ளாடு 5000 ரூபாய் அப்படி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு வெள்ளாடு 5000 ரூபாய் அன்னைக்கு எவ்வளவு போயிருக்கோம்? சரி, அதே 5000 வச்சுக்கோங்களேன் இல்லையா? ஆனா மோசே அடுத்த பார்வனே அவரு தான். எகிப்தினுடைய முழு சுதந்திரத்தை அவன் தான் சொந்தக்காரன். மோசே எகிப்திலுள்ள அத்தான சொத்துகளுக்கும் யார் தான் சொந்த? அவர் தான் பார்வோன். இன்னைக்கு மேல சொன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அந்த பதவியை தூக்கி ஓரம் போட்டு எப்பா அதை விட இந்த தேவ ஜனங்களோடு உட்கார்ந்து நான் துன்பத்தை அனுபவிப்பதையே நான் தெரிந்து கொண்டேன். அதனுடைய வளர்ச்சி. நீ வளர்ந்தது எதை வச்சிருக்கு? அப்ப மோசே விசுவாசத்தை பெரியவனாகாத வரைக்கும் அதை கட்டி பிடிச்சிருந்தான். எதை? அந்த எகிப்தான் கெட்டியா பிடிச்சிருந்தாரு, அந்த சந்தோஷம் தான் கெட்டியா பிடிச்சிருந்தாரு. அந்த எகிப்தில் வரக்கூடிய சந்தோஷம், அந்த அநித்தியமான சந்தோஷம், அந்த கொஞ்ச நேர சந்தோஷம், அந்த கொஞ்ச நேர இன்பம், அதை தான் பிடிச்சிருந்தாரு கெட்டியா. வளர்ந்த உடனே பார்த்தா சின்ன பிள்ளைங்க பதிவு வச்சுக்கோங்களேன், செருப்பத்தை எங்க வச்சுன்னு வருவாங்க. சின்ன பிள்ளைங்க வச்சு பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? செருப்பை தூக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, இல்ல கையில தூக்குவாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? கீழே போடு, கீழே போடு. ஏன் செருப்பை கையில் தூக்கணும்? என்ன என்ன ஒண்ணு கஷ்டம்? அது செருப்பு, அது எங்கதான் இருக்கணும்? கீழதான் இருக்கணும், எங்க வரக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைக்கு அது அது குழந்தை தெரியல இல்லையா? இன்னைக்கு தெரியாததுனாலதான் பிடிக்க கூடாது, அதை பிடிச்சுக்கணும்.
பிடிக்க வேண்டத விட்டுட்டோம். சவளுக்கு தெரியல இந்த ஒரு ஆடுதான் என் ராஜ பதவியே பறிக்கின்றத. சவளுக்கு தெரியல என் அபிஷேகத்தை இலக்க வைக்கிற. சவளுக்கு தெரியல கர்த்தர் தன்னை பிரிக்க வைக்கிற. சவளுக்கு தெரியல அவன் பிடிச்சான் ஆட்டா கட்டிய பிடிச்சான் ஆண்டவரை விட்டுட்டான். ஆனா பவுலு ஆண்டவரை பிடிச்சான் எல்லாத்தையும் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? எது உனக்கு நன்மைன்னு தோணுதோ அதை நீ விட்டுருந்தா கர்த்தர் உன்னை தொடர்ந்து வருகிறதை தொடாமல் காப்பாற்கு. தேவநாயகம் ராமசேசனுக்கு விடணும்னு கர்த்தர் விரும்புறான். ராமசேச பண்ணுன்னு கத்தர் விரும்புறான். 11:30 எனக்கு சொன்னது நான் போராடி இருக்கிற என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல எகிப்தை விட சொல்ல அவ்வளவு எகிப்து என்ன ஏற்கனவே இந்த பார்த்து ஏற்கனவே நிறைய கவனிச்சோம் நிறைய பார்த்துட்டோம். அவர் சொன்ன ராமசேச விட சொல். ராமசேசம் என்பது என்ன? அதுதான் நல்ல தேசம். அது அவனுக்கு நன்மை தான் நினைச்சது. அவங்க தாத்தா யோசேப்பு காலத்துல இருந்து அந்த மகன் காலத்தை பார்வோன காலத்துல இருந்து அத ராமசேசன் உலகத்துல நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த உலகத்துல நன்மை தரக்கூடிய நினைக்கிற அத்தனை எனக்கு விடுவாயானால் உன்னை தொடர்ந்து வருகிறது. உன்னை தொடாமல் காக்க தேவநாயகம். ஆமே. நம்பர் 2 விளக்கம் பேசணும் நேரம். நம்பர் 2 மற்றவர்களால் நடத்தப்படுவதை விட்டு தேவனால் நடத்தப்படுவதை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் தொடர்ந்து வருகிறதை தொடாமல் காப்பார். மற்றவர்களால் நடத்தப்படுவதை விட்டு தேவனால் நடத்தப்படுவதை விரும்புவாயானால் இது என்ன மற்றவர்கள் நடத்தக்கூடாது என்னை தேவன்தான் நடத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு விருப்பம் இன்றைக்கு உனக்கு வருமானால் உன்னை தொடர்ந்து வருகிறதை தொடாமல் காப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். யாத்திராகமம் 1 யாத்திராகமம் 11 பாருங்க. யாத்திராகம் 11:11 அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்களுக்கு மேல விசாரணைக்காரனை வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தணும்னா அவங்க சுய விருப்பத்தின்படி செய்ய முடியாது. யாராவது நடத்தணும் எகிப்தில் இருக்கிற பார்வோன். அவன் யாரு? மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா ஐ டோன்ட் நோ. பட் யாரோ ஒருவர் இந்த ஜனத்தை செய்யறாங்க யாரோ ஒருவரால் மற்றவர்களால் நீ நடத்தப்படுவதை இன்றைக்கு விடு. எகிப்தில் இரண்டாவது என்ன? உன்னை மற்றவர்கள் நடத்தக்கூடாது. உன்னை மற்றவர்கள் நடத்தக்கூடாது. அருமையான விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவங்க அருமையான சபையை சேர்ந்தவங்க ஒரு நல்ல சபையை சேர்ந்தவங்க நல்ல விசுவாசம் உள்ள சபையை சேர்ந்தவங்க. ஆபிரகாம் விசுவாசம் தகப்பனா? ஆபிரகாம் விசுவாசம் தகப்பனா? ஆமா, அந்த குடும்பத்துல தான் வந்தாங்க. அப்ப அந்த சபையை சார்ந்தவங்க. என்ன சபை? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இப்படி விசுவாசத்துல வளர்க்கிற சபையில இருக்கிறவன இப்ப நடத்துறது யாரு? பார்வோன், அவனுடைய சேனை. இன்னைக்கு இன்றைக்கு தேவன் இரண்டாவது விட சொல்றது நீ மற்றவர்களால் நடத்தப்படுவதை இன்னைக்கு விடும். இன்னைக்கு எங்கெல்லாம் மற்றவர்களால் நடத்தப்படுகிறோமோ அவர்களை நாம் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது ஆதியாகமத்திலிருந்து நீங்க உட்படுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். சிறந்த தகப்பன் ஆதாம் இல்லையா? சிறந்த தகப்பன் ஆதாம். ஆதாம் எதனால பாதிக்கப்பட்டாரு? நீ பழத்தை சாப்பிட்டேன் ஆண்டவர் சொல்லல. நீ பழத்தை சாப்பிட்டதுனால உன் முகத்தின் வேர்மணி சிந்துவன் ஆண்டவர் சொல்லல. நீ பழத்தை சாப்பிட்டதுனால இந்த பூமியை பண்படுத்துவன் ஆண்டவர் சொல்லல. இந்த பழத்தை நீ சாப்பிட்டதுனால உன்னை கஷ்டப்படுத்துவன் சொல்லல. இந்த பழத்தை நீ சாப்பிட்டதுனால நீ வேதனைப்படுவன் ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ என் வார்த்தை விட்டு உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன? நீ என்னால நடத்தப்படல, நீ மற்றவர்களாலே நடத்தப்படுகிறாய்.
இன்னைக்கு நாம் யாராலே நடத்தப்படுகிறோம்? உன்னை லீட் பண்றது யாரு? உன்னை நடத்துகிறது யார்? யார் நடத்துகிறபடி நீ நடந்து கொண்டிருக்கிற? அத நடக்கிறதுன்றது நடந்து போற பாதையை சொல்லல, யார் சொல்றதையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நான் செய்யற ஒண்ணு ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்வினா ஓகே. ஆனா இப்ப இஸ்ரவேல் சேனை யார் சொல்றதெல்லாம் செய்யறான்? பார்வோன் சேனையில இருக்கிறவன் அத்தனை பேரும் அவன் சின்னம வந்து சொன்னாலும் செய்யறான், பெரியம வந்து செய்யறான். ஆக மக்கள் எவன் நினைக்கிறபடி செய்யல, கர்த்தர் நினைக்கிறபடி செய்யல. அவன் அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவனுக்கு சொல்றான், அடுத்தவங்க சொல்றத அவன் செய்யறான். இன்னைக்கு நம்ம செய்கிற ஒன்று யார் சொல்லி நாம் செய்கிறோம், அது எந்த காரியம் வந்தாலும் சரி, அது எனிபடி அது எந்த காரியம் வந்தாலும் சரி, அது சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் எந்த காரியம் வந்தாலும் சரி. இப்ப ஆதாம் தண்டிக்கப்பட்டது எதனால? அவர் பிரதானமா சொல்றது எதனால? எதை நான் சொன்னதை விட்டுட்டு, என்னால நீ நடத்தப்படுவதை விட்டுட்டு நீ வேற யாராலையும் நடத்தப்படு. ஆபிரகாம் பாதிக்கப்பட்டது எதனால? ஆண்டவரால் நடத்தப்படுவதை விட்டு. நான் சொல்றது பெரிய பெரிய நபர்கள், சின்னால சொல்லல, பெரிய பெரிய நபர்கள் இவங்க, பெரிய பெரியவர்கள். முதல் மனிதன் அவரு, இவர் விசுவாசல தகப்பன். எந்த நபரா இருந்தாலும் அடுத்த ஆண்டவரால் நடத்தப்படுவதை விட்டு, அடுத்தவர்களால் நடத்தப்படுவதற்கு என்னைக்கு உன விட்டு கொடுக்கறியோ, உன எகிப்து தொடவும் செய்யும், உன தொடரவும் செய்யும், உன தொடவும் செய்யும், உன்னை அடிச்சு ஜெயிச்சு உனக்குள்ள ஆசீர்வாதத்தை அவன் எடுக்கவும் செய்யும். ஏன் தெரியுமா? நீ தேவனால் என்ன செய்ய முடியல, இன்னைக்கு நடத்தப்படல, இன்னைக்கு மற்றவர்களுடைய நடத்துகிறார்களே தவிர நீ யாரால் நடத்தப்படவில்லை, தேவனால நடத்தப்படவில்லை என்பதை என்னை விளங்கிக்கணும். இப்ப முதல்ல யார் நடத்துறான்? அஞ்சாம் அதிகாரம் 13 வசனம் கூட படிங்க, 5:13 கூட படிங்க, 5:13 யாத்திராகம், 5:13 யாத்திராகம், 5:13 காசு இல்ல, 13 வாசி, அத வாசி. ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து முடியுங்கள் என்று. அவன் சொல்ற மாதிரி செஞ்சாங்களா செய்யலையா? அவன் சொல்ற மாதிரி செஞ்சாங்களா செய்யலையா? செஞ்சான் இல்லையா? அப்ப ஒண்ணு முதல் அதிகாரத்துல பாக்குறேன், அது முடிச்சு பாத்துட்டு வரோம். அவங்க என்னைக்கு ராமசேசை விட்டாங்களோ அதுக்கு பிறகு அதை நான் சொல்றேன். அப்ப ராமசேசை விடாத வரைக்கும் அவர்கள் யாரால நடத்தப்பட்டார்கள்? மற்றவர்களால் நடத்தப்பட்டார்கள், ஆண்டவராலே நடத்தப்படவில்லை. இன்னைக்கு மற்றவர்களால் தான் நடத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவன்னா, நான் இன்னும் எகிப்துல தான் இருக்கிறேன், இன்னும் ராமசேசன் தான் இருக்கிறேன், நீ உன்ன எகிப்தையே விடல, இஸ்ரவேலன் தான், நல்ல விசுவாச குடும்பத்துல வந்திருக்கிற, நல்ல விசுவாச சபையில தான் இருக்கிற ஆபிரகாம். நான் சொல்றேன், நான் சொன்னதை அவன் செய்யறத மட்டுமல்ல, அவன் பின் சந்ததிகளுக்கு நான் சொன்னதையெல்லாம் கட்டளையிடுவான்னு ஆண்டவரே சொன்னாரு. நல்ல சத்தியம் போதிக்கிற சபையில் தான் இருக்கிறா. அப்படி எல்லாம் இருந்தவன் இன்னைக்கு யாரால் நடத்தப்படுறான்? இன்னைக்கு யார் சொல்றதையெல்லாம் நம்ம செய்யறோம்? அது குடும்ப காரியமா இருக்கட்டும், அது சபை காரியமா இருக்கட்டும், அது சமுதாய காரியமா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட காரியமா இருக்கட்டும், நாம் செய்யற ஒரு காரியம் நான் ஜோமன்னு கர்த்த செய்ய சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு வந்திருக்கிற எத்தனை பேர் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லுவீங்க? ஒரு இடத்துக்கு போறேன், ஜோம் என்ன கத்தர் போ சொன்னா நான் போனேன், சொல்ல முடியுமா? எங்க போனாலும் போங்க, நான் சொன்னேன் எங்க போன கேட்கணும். நீங்க செய்யற ஒரு காரியம் இந்த இடத்துக்கு போறதுக்கு நான் ஜோம் என்ன கத்தர் போ சொன்னா நான் போறேன் அப்படி சொல்ல முடியுமா? அவ கத்தர் போறதுக்கு அனுமதி கொடுப்பாரா? ஆண்டவர் தடுப்பாரா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15 அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 15 நினைக்கிறேன், 15 தானா? எத்தனை எத்தனை வசனம்? 3-4 கூட, 3 கூட படி பார்க்கலாம். அந்தபடி வாசி வாசி, 14 வாசி. வசனத்தை சொல்லாதபடி, அப்போஸ்தலர் படி புஸ்தகம் 16:6 அவர்கள் பிலிக்கியா கடந்து போன போது ஆசியாவிலே
வசனத்தை சொல்லாதபடி. அப்ப ஒரு இடத்துக்கு போறதுக்கு தடை பண்றாரா? ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் தடை பண்றாரா? அப்ப நம்ம போறது ஆண்டவர் தடை பண்ணுவாரா? அப்ப நம்ம போற இடம் அது தேவனுக்கு சித்தமா சித்தம் இல்லையான்னு பாத்துக்கணுமா? இப்படி பாத்துருக்கிறோமா? ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க எங்க வேணா போங்க, நான் சொல்லாத நான் எங்க நாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க சொல்லல. நீ எங்க வேணா போங்க, நீங்க போறது தேவ சித்தமாக்கத்தை அனுமதி சேர்க்காரா? கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாத நீ காலை வைப்பன்னா நீ இருக்கிறது ராமசேஸ். நீ ஏற யாரோட நடத்தப்படுற, நீ வெளியே வர்ற, இன்னும் நீ எங்க தான் இருக்கிற? இன்னும் எகிப்துக்குள்ளதான் இருக்கிற. நீ சபைக்குள்ள வேணா உட்காந்துட்டு போலாம், பைபிள் வேணா கையில இருக்கலாம், அந்நிய பாசம் வேணா பேசலாம், ஆனா எங்க இருக்க தெரியுமா? நீ இருக்கிறது எகிப்து, எகிப்துல எங்க இருக்கிற? ராமசேஸ் இருக்கிற. ஏன்னா ஆண்டவர் சொல்றதை விட, ஆண்டவர் சொல்லுவதை விட, இல்ல ஆண்டவர் சொன்னதை விட அடுத்தவர்கள் சொல்லுவதுதான் பெஸ்ட் நினைக்கிறேன். அதான் நல்லதை நான் சொன்னேன். இப்ப ஏன் நம்ம தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நாங்க போகட்டுமா போக மேடம் ஏன் நம்ம கேட்கறது இல்ல? ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாக்க. அப்ப இது நல்லா இருக்கு, இவங்க சொல்றது நல்லா இருக்கு, இது நம்ம செய்யலாமே. அப்ப யார் சொல்றதை விட யார் சொல்றது நமக்கு நல்லா இருக்கு? ஆண்டவர் சொல்றதை விட அடுத்தவங்க சொல்றது நமக்கு என்னவா இருக்கு? நல்லா இருக்குதுன்னு என்னைக்கு நினைக்கிறோம் அன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்குவோம். அதனால தான் கேட்காத போறேன். கேட்க என்ன சொல்லுவேன்? அண்ணனை போட்டுமா? அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் வந்து பிரயத்தனம் பண்ணினா பிரயாணம் ரெடி ஆயிட்டாங்க. ஆவியானவரும் தொடர்ச்ச தடுக்கிறாராம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்துக்கு போற தடுக்க என்ன சொல்லுவோம்? நம்ம அவசகுணம் மாதிரி கோடி வருது பார், அப்படி சொல்லுவோமா? அப்படிதானே சொல்லுவோம். ஒன்னு நாளாகம் 21 அதிகாரம் 1-2-3 படிங்க. ஒன்னு நாளாகம் 21 அதிகாரம் 1-2-3 ஒன்னு நாளாகம் 21:1-2-3 சாத்தான் எழும்பி தொகையிடுவதற்கு ஏவி விட்ட போது யார் ஏவனது? சாத்தான். சரி, தாவீது நோக்கி எண்ணி கொண்டு வாருங்கள் என்றார். யோவாப் தாவீது அப்படிதான் சொன்னாரு, வர்த்திக்க பண்ணுவார். ஆதாளம் ஏன் நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்றார். அது உடனே சொல்ற பாருங்க, சொல்லியும் ராஜாவின் வார்த்தை. இப்ப நம்ம பாருங்க, அவனு சொல்றான் என்ன சொல்ற? தாவீது என்ன சொல்றான்? ஏன்னா அவசரம் மாதிரி வேணான்னு சொல்ற, வேணான்னு நம்ம இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வேணான்னு சொல்றதெல்லாம் பேய், செய்யணும் சொல்றதெல்லாம் ஆண்டவர். அப்படியா? இங்க செய்யணும் சொன்னது யாரு? ஜனங்களை என்ன சொன்னது யாரு? ஆண்டவர பேயா? அப்படி சொல்லுங்க. நீ பிசாசன சாத்தா ரொம்ப கௌரவமா போக இறங்கி சொல்லு. இப்ப ஜனங்களை என்ன சொல்றது? பேயா? ஆண்டவரா? செய்ய சொல்றது பேயா? தடுக்கிறது ஆண்டவரா? நம்ம என்ன சொல்றோம்? தடுக்கிறது பேய், செய்ய சொல்றது தாவீது. நல்ல மனுஷனா? தாவீது நல்ல மனுஷனா? ஆண்டவன் பிரியமானவனா? அபிஷேகம் பெற்றவரா? ஆண்டவன் நெருங்கி பழகிறவரா? செய்யன்றது யாருப்போ? இப்ப அவர் நினைக்கிறாரு, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் எவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறேன், எவ்வளவு பெரிய ராஜா நானு, என் கையில 12 கோத்தத்துல ராஜா இருக்கிறேன், இத்தனை வசம் ராஜாக்குறேன், நான் தப்பா முடிவெடுப்பேனா? நீ தான் ஏன் தப்பா முடிவெடுத்திருக்கிற? அப்ப செய்ய சேர்த்தோம்னா ஆண்டவரும் தடுக்கதெல்லாம் பேயும் கிடையாது இல்லையா? ஆமாவா? இப்ப அப்போஸ்தலன் பவுலை தடுத்ததெல்லாம் யாரு? பேயா? அப்போஸ்தலன் பவுல் பிரிக்கியாவுக்கு போக ஆசியாவில் போய் வசந்த சொல்லாம தடுத்தது யாரு? ஆண்டவரா? பேயா? ஆண்டவர் தானா? அடுத்த ஊருக்கு போகாம தடுத்தது யாரு? ஆண்டவர் தானா? அடுத்த ஊருக்கு பாருங்க, மெக்கதோனியாவுக்கு ஒருவன் வந்து அந்த சொப்பனத்தை சொல்றான், எங்க ஊருக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்ப புரிஞ்சு போச்சு. ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? மெக்கதோனியாவுக்கு போக சொல்றாரு. மெக்கதோனியா என்ன நடக்குது? பிலிப்பிக்கு போக சொல்றாரு. பிலிப்போட என்ன நடக்குது? அடி விழுது, திரைச்சல் பாடு பண்றான். என்ன சொல்லிருக்கணும்? நல்ல வேலை பேய் பாரு, என்ன அனுப்பி, நான் எவ்வளவு அடி வாங்குறேன். அவன் அடி வாங்குறதெல்லாம் பேய் வைக்கணும் இல்ல? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது நம்ம செய்யணும் ஊக்கப்படுத்துவதெல்லாம் ஆண்டவரும் கிடையாது, நம்ம செய்யறத தடுப்பது எல்லாம் பேயும் கிடையாது. அப்ப நம்மளை யார் தடுக்கிறது அதை யோசி, நம்மளை யார் செய்ய வைக்கிறது அதை யோசி. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரால் நடத்தப்படாம
வரல
அவனால கர்த்தவனை ஒரு நாள் நடத்த முடியாது. எகிப்தை விடாத ஒருவனை தேவன் நடத்த மாட்டார். கர்த்தர் நடத்தாத ஒருவனை கர்த்தர் பின்தொடர்ந்து வருவதை தொடவும் செய்யும், தொடவும் தொடரவும் செய்யும், தொடவும் செய்யும், மேற்கொள்ளவும் செய்யும். உனக்கு முன்னால போய் உனக்கு வச்சிருக்கிற ஆசுவத்தை எடுத்துட்டு போகவும் செய்யும். கர்த்தர் தடுக்க மாட்டார். அப்ப ஒன்னு சொன்னேன், எது நல்லதோ அதை விடு. ரெண்டாவது, அடுத்தவர்களால் நடத்தப்படுவதை விட்டு ஆண்டவரால் நடத்தப்படுவதற்கு நீ விருப்பம் காட்டுவாயானால் சில நாள் காலைல தெழுவோ, சில நாள் மேதான எழுமோ, சில நாள் சாயங்காலம் எழுமோ, சில நாள் நைட்டு எழுமோ, எப்ப மேகம் எழும்புதோ அப்ப பெட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். எப்ப மேகம் எழும்புதோ சில நாள் ஒரு நாள் இருக்கும், சில ரெண்டு நாள் இருக்கும், ஒரு மாசம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும், எப்படி பண்ணாலும் இருக்கும். யாருடைய விருப்பம்? ஒரு மணி நேரம் இருக்கும், அவர் விருப்பம். ஒரு நாள் இருக்கும், அவர் விருப்பம். ஒரு மாசம் இருக்கும், அவர் விருப்பம். அஞ்சு வருஷம் இருக்கும், அவர் விருப்பம். அவர் எப்ப எழும்புறாரோ இவன் போயிட்டே இருக்கும். இப்ப யாரால் நடத்தப்படுறான்? 100%, அடுத்தவர்கள் அல்ல ஆண்டவராலே நடத்தப்படுகிறான். ஆண்டவரால் அந்த மாசடி நடத்தப்படுவேன்னா இந்த சொன்ன வாக்கு தான் உனக்கு பொருந்தும். இப்போ கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, காப்பாத்திருவாரு. கண்ண முடிக்கணும் உட்காந்து காப்பாற்ற மாட்டார். சொல்ற காரியத்தை செஞ்சதை காப்பாற்றும். மூன்றாவது, அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டு ஆண்டவரை பார்க்கக்கூடியவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டு ஆண்டவரை பார்ப்பவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். யாத்திராகமம் 5:15, யாத்திராகமம் 5:15, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5:15. அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவன் அவனிடத்தில் போய், பார்வோனிடத்தில் போய் தத்தவிட்டு, இப்ப அவனுக்கு தேவை என்ன? தேவை சாயங்காலம் வைக்கோல் தேவை. என்ன தேவை? வைக்கோல் தேவை. இப்ப வைக்கோலுக்கு யார் எடுப்ப பாக்குறோம்? நீ எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை ஒரு நாள் நீ பார்க்க முடியாது, அடுத்தவனை தான் நீ பார்த்தாக. உன் தேவைகளுக்கு அது சின்ன தேவையே பெருசோ. இவனுக்கான தேவை என்ன? 50 லட்சம் தேவை இல்லை. சாயங்காலம் மாட்டுக்கு புல்லு தேவை. சாயங்காலம் மாட்டுக்கு புல்லு தேவை. அந்த புல்லுக்கு ஒரு அற்பமான காரியத்துக்கு, ஒரு சின்ன காரியத்தை கூட அவன் யார யார பார்க்க வேண்டியது இருக்குது? அடுத்தவங்களை தான் பார்க்க வேண்டியது இருக்க தவிர அவன் ஆண்டவரை பார்க்க. ஏன் தெரியுமா? அவன் இருக்கிற இடம் எகிப்து. இன்னைக்கு எந்த காரியத்துக்கும் ஆண்டவரை பார்க்காம நான் அடுத்தவங்களை தான் பார்க்க முடியுது, எல்லாவற்றுக்கும் அடுத்தவங்களை தான் நான் பார்க்கறேன், அவங்களதான் பார்க்கிறேன், இவங்களதான் பார்க்கிறேன், இவங்களதான் பார்க்கிறேன்னு அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருப்பேனானால் நான் இன்னும் இருக்கிற இடம் எகிப்து. நான் இன்னும் எகிப்தை நான் விடவில்லை. இப்ப எகிப்தை விட்டவங்க, ராமசேசத்தை விட்டவங்க இப்ப என்ன பார்க்கிறாங்க? 14:14, யாத்திரகம் 4:10, யாத்திரகம் 14:10. பார்வோன் சமீபத்து வருகிற போது பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி, சாதாரண முதல்ல பைக்கோலுக்கு யாரை நோக்கி கூப்பிட்டான்? எகிப்தில் இருக்கிற வரைக்கும் வைக்கோலுக்கு யாரை நோக்கி, யாரை நோக்கி பார்த்தான்? சொல்றது விளங்குதா? எகிப்தில் இருக்கும் போது வைக்கோல் மாட்டுக்கு புல்லு தேவை. இந்த புல்லுக்கு யார பார்த்தான்? பார்வன் அடுத்தவனா பார்த்தான். இப்ப பயங்கர பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து. அவனுக்கு உயிருக்கே, உயிர் பிழைக்குமான்னு தெரியாது, உயிருக்கே ஆபத்து. இப்ப யார பாக்குறான்? நீ யார பாக்குறனே? ஒரு சின்ன தேவைக்கு கூட அடுத்தவனை தான் நான் பாக்குறேன்னா நீ இருக்கிற இடம் ராமசேஸ். இவனை ராமசேஸ விடல, எகிப்தை விடல. ஆனா இன்னைக்கு அவனுக்கு பெரிய பிரச்சனை, பயங்கர பெரிய போராட்டம். இந்த பிரச்சனைக்கு மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்தவங்களை பார்ப்பதை விட்டு ஆண்டவரை பார்த்தையனால் நீ எகிப்தை விட்டிருக்கன்னு அர்த்தம். அப்ப எகிப்துக்கு மூணு காரியம் சொன்ன. ஒன்னு, எது உனக்கு நல்லதுன்னு தோணுதோ, உனக்கு எது பிரதானமா இருக்குதோ, உனக்கு எது பெஸ்டா இருக்குதோ அதை விடு. நம்பர் ரெண்டு,
ஆண்டவரால நடத்தப்படணுமே ஒழிய அடுத்தவர்களால நீ நடத்தப்பட்டு விடக்கூடாது. நம்பர் மூணு, ஆண்டவரை பார்க்கணுமே ஒழிய அடுத்தவர்களை பார்க்க கூடாது. அப்ப எகிப்து என்னது, எனக்கு நல்லதா இருக்கிறத விடணும், அடுத்தவங்களால் நீ நடத்தப்பட்டதை நான் விடணும், என் தேவைக்கு அடுத்தவங்களை பார்க்கறது விடணும். இதை மூணு விட்டனா நான் எகிப்தை விட்டுருக்கிறேன். இதை மூணு விடணும்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி நீ இருக்கிற எகிப்து அவர்களுக்கு இந்த வேத வசனம் இந்த வாக்கு தத்தம் பொருந்தாது. எகிப்தை விடாதவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் பொருந்தாது. யாருக்கு பொருந்தனா எகிப்தை விட்டவர்களுக்கு பொருந்தோம். இன்னைக்கு எகிப்தை விட்டிருந்தா இந்த வாக்கு தத்தம் தொடர்கிறவன் உன்னை தொடாமல் காப்பாற்றி கர்த்தர் ஆயத்தம். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே நன்றியோட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உன்னை தொடர்ந்து வருகிறவன் உன்னை தொடாமல் காப்பா, உன்னை தொடர்ந்து வருகிறவனை கர்த்த தொடாமல் காப்பா, உன்னை தொடர்ந்து வருகிறவனை கர்த்த தொடாமல் காப்பா. அதை கர்த்த செய்யணும்னா நாம் எகிப்த அன்னைக்கு விடணும், எகிப்த விடணும். எகிப்த் என்பது என்ன, உனக்கு எது நல்லதா தோணுதோ அதை விட்டுருந்தேனா நீ எகிப்தை விட்டுட்ட. ஆனா எதெல்லாம் ஜனங்க நல்லதுன்னு பார்த்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஆபத்தாவே முடிஞ்சிச்சு. ஏவாள் கனியை நல்லதுன்னு பார்த்தா ஆபத்தா முடிஞ்சிச்சு. சவுல் ஆடு மாடுகள் நல்லதுன்னு பார்த்தான் ஆபத்தா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீயும் நல்லதுன்னு பார்ப்பனா அது உனக்கு ஆபத்தாக இருக்கும். உனக்கு ஆபத்தை வரும்னு சொல்றது எனக்கு ஆசை இல்லை. இந்த முதல் நாள் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. அது உனக்கு எப்படி இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஆனா இதை அறிஞ்ச பவுல் பார்த்தாரு, இதெல்லாம் தனக்கு லாபம் நினைச்சாரோ அதையெல்லாம் குப்பைப்பட விட்டாரு. மோசே சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷம் நான் தூக்கி போட்டேன். ஏன்னா அவங்கள வளர்ந்துட்டாங்க. அதான் வளர்ந்ததுக்கான அடையாளம். பத்து வருஷம் சபையில இருந்தா வளர்ந்த அடையாளம் இல்ல, ரெண்டு வசனம் தெரிஞ்சுட்டா வளர்ந்ததுக்கு அடையாளம் இல்ல, ரெண்டு பாட்டு பாட்டு தெரிஞ்சுட்டா வளர்ந்ததுக்கு அடையாளம் இல்ல, ரெண்டு வசனம் சொல்ல தெரிஞ்சுட்டா வளர்ந்ததுக்கு அடையாளம் இல்ல. நீ வளர்ந்ததுக்கு அடையாளமே எதை விட்டு இருக்கிற அதான் அடையாளம், அதான் அடையாளம். விடாத ஒண்ணு வாழ்க்கையில இருக்குமனா நீ இன்னும் வளரல. ஏன் வளரல, எகிப்துல இருக்கிறியே, அதனால நம்ம கத்தை வளர்க்க முடியாது. நம்ம ரெண்டு, மற்றவர்கள் உன்னை நடத்தக்கூடாது, மற்றவர்கள் உன்னை நடத்தக்கூடாது. நீ ஆண்டவரால நடத்தப்படணும். ஆதாம் அடுத்தவன் நடத்தப்பட்டார், ஆபிரகாம் அடுத்தவன் நடத்தப்பட்டார், மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தார். ஆனா பவுல் ஆண்டவன் நடத்தப்பட்டார், சிறைச்சாலை அஸ்திபாரம் அகற்றிட்டார், பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராய் மாறிட்டார். நம்பர் மூணு, ஒரு காரியத்துக்கு நீ யார பார்க்கிற, அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டு நீ ஆண்டவரை பார்ப்பாயானால் நீ எகிப்தை விட்டுருக்கிற. சின்ன காரியத்துக்கும் அடுத்தவனை தான் பார்க்கிறேன், பெரிய காரியத்துக்கும் அடுத்தவனை தான் பார்க்கிறேன்னா நீ இன்னும் எகிப்தை விடல. அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டு ஆண்டவரை பார்ப்பாயானால் எகிப்தை விட்டா. சின்ன வைக்கோல் ஆறுவனுக்கு பார்த்தாங்க, ஆனா இரும்பு ரதம் கத்திரனுக்கு பார்த்தாங்க. ஏன், அவன் எகிப்தை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம விட்டுருந்தோம்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள் இருக்கிறோம் நினைத்திருக்கிறோம், ஆனா எகிப்தை விடலன்றது இன்னைக்கு எங்களுக்கு உணர்த்தப்படுவீர்கள். ஆனால் இன்னைக்கு அறிக்கை பண்ணிடுனா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எகிப்தில் இருக்கிறத இன்னும் நான் விடலன்றத நீ உணர்வாயானால் இன்னைக்கு அறிக்கை பண்ணிடு. இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் விடாம இருக்கேன்தான் எகிப்தில் இருக்கிற. இதெல்லாம் நீ கவனிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு விட்டேன்னா கர்த்தனை காக்க விரும்புகிறான். பரிசுத்தாவே, உங்களுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வருகிறது, எங்களை தொடாதபடி ஒரு இடத்தையே மாற்றி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும். இதுவரைக்கும் இதெல்லாம் எங்களை தொடர்ந்து வந்துச்சோம், அது ஒண்ணு எங்களை தொடாதபடி காத்துக்கோங்கப்பா. கரத்தில் வைக்கிறோம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சவுல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமே, ஆமே. God bless you. கத்தோன ஆசோதிப்பா. ஸ்தோத்திரம்.
இது வரைக்கும் பிள்ளைகளை இதெல்லாம் தொடர்ந்து வந்துச்சோம் அது ஒண்ணு